ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரே ராம ராம ராம. அந்த தாய் என்னை பார்த்து, என்னுடைய மகனுக்கு நல்ல புத்திமதி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். நான் கேட்டேன், என்ன புத்திமதி சொல்ல வேண்டும், என்ன தவறு செய்கின்றார் அவர் என்று கேட்டேன். வீட்டிற்கு யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்து விடுகின்றான். கோவில் கும்பாபிஷேகம் என்று வருகின்றார்கள், பணம் கொடுத்து விடுகின்றான். ஒரு ஆஸ்பத்திரி கட்டப்போகிறேன் என்கின்றார்கள், பணம் கொடுத்து விடுகின்றான். பள்ளிக்கூடத்திற்கு நிதி கேட்டால் கொடுத்து விடுகின்றான். படிப்பிற்கு பணம் கேட்டால் கொடுத்து விடுகின்றான். இப்படி யார் வந்து ஏதாவது ஒரு நன்கொடை என்று கேட்டால் போதும், உடனே கொடுத்து விடுகின்றான். இப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் எப்படி சுவாமி? இவன் கொடுப்பதை அறிந்து யாராவது இவனிடம் வாங்கி கொண்டு சென்றவர்கள் இன்னொருவிடம் சொல்கின்றார்கள், அவர்கிட்ட போ, அவர் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இதை தெரிந்து கொண்டு நிறைய பேர் ஏதாவது வந்து கொண்டே இருக்கின்றார்கள், அதற்கு பணம், இதற்கு பணம், அதற்கு தேவை, இதற்கு தேவை. இப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் எப்படி சாமி? நீங்களே சொல்லுங்கோ, பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? நான் கிட்ட பெரியவர்கள்லாம் என்னம்மா சொல்லியிருக்காங்க, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்குன்னு வச்சுக்கிட்டு தானே சுவாமி எல்லாம் பண்ணணும். இவன் பாட்டுக்கு கணக்கே பார்க்காம எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டுருந்தா அப்புறம் எப்படி சுவாமி வரும், நம்ம எப்படி வாழறது? அதனால தான் உங்ககிட்ட கூட்டுன்னு வந்தேன். நீங்கள் சொல்லணும், தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமுங்கிறத அவனுக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதற்கட்டும் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன பொருள்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் யாராலும் தீர்மானிக்கவே முடியாது, என்ன நடக்கும்னு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயம். சிவபெருமான் ஏன் மயானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார்? வேறு ஒரு இடமே கிடைக்கலையா அவருக்கு உட்கார்றதுக்கு? அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் கோவிலில் இருக்கார். கோவிலில் தினமும் தன்னை தேடி யாராவது பக்தர்கள் வந்தால் அருள் பண்ணலாம்னு காத்துருக்கார். ஆனால் தினமும் யாரும் வரலை. சரி, தினமும் தான் வரலை, சோமவாரம் இன்றைக்கி திங்கக்கிழமையாவது வந்தால் நம்ம அவர்களுக்கு கிருப்பை பண்ணலாம்னு காத்துருந்தா திங்கக்கிழமை கூட யாரும் வரலை. சரி, திங்கக்கிழமை தான் வரலை, பிரதோஷமாவது வந்தால் கிருப்பை பண்ணலாம்னு பிரதோஷத்தன்னைக்கு காத்துருந்தா பிரதோஷத்துக்கும் வரலை. சரி, இவன் பிரதோஷத்துக்கும் வரலை, வருஷத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரி வருது, அந்த சிவராத்திரி அன்னைக்காவது கோவிலை எட்டி பார்த்தா ஒரு கிருப்பை பண்ணலாம் அப்படின்னுட்டா சிவராத்திரி அன்னைக்கும் வரலை. இப்போ பார்த்தார் சிவபெருமான், இந்த பையில எப்படி பிடிக்கிறது, அந்தந்த ஊரில் வந்து நம்ம கோவிலில் இருந்தால் கூட திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு கிருப்பை பண்ணணும் அப்படின்னுட்டா எல்லாரும் நிச்சயமாக ஒரு நாள் வந்து சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குது, யாருமே அந்த இடத்துக்கு வராமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல நாம் போய் உட்காந்துண்டா, அங்கே வந்து தானே ஆகணும். அதனால தான் சிவபெருமான் கடைசியாக வரக்கூடிய ஒரு ஜீவனுக்கு கிருப்பை பண்ணலாமேங்கிற பரம கருணையினால தான் மயானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். எல்லோரும் ஒரு நாள் போகக்கூடிய ஒரு இடம் மயானம், எல்லாருக்கும் வரக்கூடியது மரணம், மரணத்தை யாருமே தவிர்க்க முடியாது. ஒரு ஜோதிடர்கிட்ட விளையாட்டாக நான் பேசும்பொழுது சொன்னேன், ஒரு பலன் எல்லாரும் நிச்சயம் சொல்லலாம், எல்லாரும் ஒரு நாளைக்கு நம்ம செத்து தான் போக போகிறோங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஆனால் மரணம் நிகழ்ந்த பிறகு என்ன ஆக போகிறது? மரணம் நிகழ்ந்த பிறகு உடனே அடுத்ததாக மரணம் நிகழ்ந்து விட்டது என்று தெரிந்த உடனே நம்ம கூட இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ண போகிறா அப்படின்னா, ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு பில்லு, இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கவலைப்பட போகிறா.
அடுத்தது எந்த பையன் தொடர்ந்து கர்மாவை பண்ணணுமோ அவன் லீவு போட முடியுமா போட முடியாதான்னு கவலைப்பட போகிறான். கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர் ஏதாவது வில்லு எழுதி வச்சிருக்காரா, நமக்கு எவ்வளவு சொத்து வரும் அப்படிங்கிறத பற்றி, எப்போ இந்த வில்லை பற்றி பேசுவா அப்படின்னு கவலைப்படுறா. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் இப்படி பிரிச்சுக்கலாம்னு கவலைப்படுறா. இந்த தொடர்ந்து அவருடைய ஈம சடங்குகள்லாம் பண்ணணுமே, அதுக்கு எவ்வளவு செலவழியும், அதுக்கு யார் செலவழிக்க போறா அப்படின்னு கவலைப்படுறா. இப்படி எல்லாரும் கவலைப்படுறாளே தவிர அவர் எங்க போறார், அவருக்கு நல்ல கதி கிடைக்குமா, அவர் அந்த பித்ருலோகத்தில் போய் நிம்மதியாக இருப்பாரா இல்லை கடவுளை தேடி போவாரா? ஐயோ பாவம், அந்த ஜீவன் இந்த உடம்பை விட்டு போயிடுத்தே, அது நல்ல இடத்துல போய் சாந்தியாக இருக்கணுமே, அலையக்கூடாதே அப்படிங்கிற கவலையை யாராவது படுறாளோ? யாரும் படுறதில்லை. சொந்தக்காரர்கள் கூட அவரவர்கள் அடுத்ததான் என்ன தனக்கு என்ன அப்படிங்கிறது தானே பார்க்குறோம். நம்ம எவ்வளோ பெரிய பங்களா கட்டிட்டு வாழலாம், பென்ஸ் காரில் போகலாம், என்னென்ன வசதிகள் இருக்கோ அப்படி வாழலாம் பிரமிப்பா. ஆனால் பிராணன் எடுத்து அப்படின்னா வாயில் அரிசி போட்டால் கூட ருச்சி தெரிய போகிறதில்ல, பக்கத்தில் ஊதுவத்தி ஏச்சு வச்சா கூட வாசனை தெரிய போகிறதில்ல, மலர் மாலைகள் கொண்டு போட்டால் கூட அந்த மலர் மாலைகளுடைய சுகந்தம் தெரியலை, எவ்வளவு கொட்டு கொட்டினாலும் கூட காதில் விழலை, இட்டது இட்ட பதி தான் கிடக்கும். எந்த ஒரு தெரு வழியாக அப்படியே கம்பீரமாக நடந்து போனோமோ காரில் போனோமோ, அந்த தெரு வழியாக ஒரு மூங்கில் நாலு பேர் கட்டி தான் நம்மளை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கே தவிர நம்மால் ஒன்றும் முடியல, எதுவும் தெரியலை. சரி, அவரை மயானத்தில் கொண்டு போயாச்சு, கொண்டு போன பிறகு சார் அவர் கோட்டீஸ்வரர், அதனால் என்னப்பா அவருக்கு இந்த மாதிரி சுள்ளிலாம் வைக்கிறத விட தங்கத்தில் சுள்ளி வைக்கணும், முடியுமா எரியுமா? அவருக்கு தங்கத்தில் தான் சுள்ளி வச்சு தான், தங்கத்தில் தான் ராட்டி வச்சு எரிக்கணும், முடியுமா? எப்பேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கடைசியாக ஒரு நாள் மரணம், மயானம், அதோட வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போய்டுறது, அவ்வளவுதானே. சரி, மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சு கொடுத்தா மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா? மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குன்னு நம்புறவர்கள் தான் ஆஸ்திகர்கள். நம்ம மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறோம், திரும்பி பிறக்கிறோம் நினைக்கிறோம், அந்த மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தில் நாம் சாந்தியோடு இருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த காலத்தில் தான் ஒரு ஜீவன் சொர்க்கம் நரகம் போன்ற உலகங்களை போய் அனுபவிக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். நாம் இங்கே செய்யக்கூடிய சில செயல்கள் அவர்களை உத்தேசம் பண்ணினது, அவர்களுக்கு சில நன்மைகளை அந்த உலகத்தில் கொடுக்கும் என்று நம்புகின்றோம். அதனால தான் அமாவாசை போன்ற புண்ணிய தினங்களில் அவர்களை குறித்து நாம் சில புண்ணிய காரியங்களை இந்த பூமியிலே செய்கின்றோம். கயால் போய் பிண்டம் போடுகின்றோம், காசி யாத்திரை மேற்கொள்கின்றோம், ராமேஸ்வர யாத்திரை மேற்கொள்கின்றோம். ஆகையினால் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை இருக்கின்றது. மரணத்திற்கும் மறுபிறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்திலே அந்த ஜீவன் ஏதோ ஒரு உலகத்திலே வாழ்கின்றான் என்பதுதான் நம்பிக்கை, உண்மை. பிறருக்கு நம்பிக்கை, அதை நமக்கு உண்மை. அந்த இடைப்பட்ட காலத்திலே ஏதோ ஒரு உலகத்திலே அந்த ஜீவன் வாழ்கின்றானே, அந்த ஜீவன் அங்கு துன்பப்படாமல் இருக்க வேண்டும் அல்லவா? வேதனை எதுவும் அனுபவிக்காமல் நாமே சொல்கின்றோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்கின்றோம். சாந்தியோடு இருக்கணும் இல்லையா? இப்போ சாந்தியோடு இருக்கணும்னா அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து இவர் பெரிய வீடு கட்டியிருந்தார், வீடு கூட போச்சோ இல்லை, பெரிய நாலஞ்சு கார் வச்சுருந்தார், இந்த கார் கூட போச்சோ இல்லை, நகை கூட போச்சோ இல்லை, அவர் படித்திருந்த கல்வி கூட போச்சோ இல்லை, பதவி கூட போச்சோ இல்லை, எதுவுமே அவர் கூட போகலை, அவருடைய துணி மணி கூட கூட போகலை, எது ட்ரெஸ் போட்டு போகிறோ அது கூட கூட போகலை, எரிச்சாச்சு பஸ்மந்தான், மேலே கிளம்பி போயிட்டார் ஜீவன், கிளம்பி போயிடுத்து. அந்த ஜீவன் அந்த உலகத்தில் போய் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா, தானமும் தர்மமும் வேணும். இந்த உலகத்தில் நம்ம நிறைய தானம் பண்ணி நிறைய தர்மங்களை பண்ணியிருந்தால் அந்த தானமும் தர்மமும் தான் நம்ம அந்த உலகத்தில் காப்பாற்றும்.
இங்கே இருக்கிற பதவி நம்மளை அந்த உலகத்தில் காப்பாது. இங்கே பெரிய பதவியில் இருக்கலாம், ஒருத்தர் பெரிய ஆடிட்டராக இருப்பார், ஒருத்தர் பெரிய கலெக்டராக இருப்பார், ஒருத்தர் பெரிய வக்கீலாக இருப்பார், ஒருத்தர் பெரிய நீதிபதியாக இருப்பார், ஒருத்தர் பெரிய டாக்டராக இருப்பார். செத்து போன உடனே எல்லாரையும் பிணம் என்று தான் சொல்கின்றோமே தவிர அவரை டாக்டர்னோ கலெக்டர்னோ சொல்கிறதில்லை. பிராணன் போயிடுத்துன்னா அந்த சரீரத்துக்கு மதிப்பு இல்லை. அவர்களே அந்த வீட்டில் எவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்த மயானத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று தான் பார்ப்பார்கள். அதற்கு மேல் வைத்துக்கொள்ள முடியாது, அதுதானே உண்மை. இப்போ வேறு உலகத்தில் போய் அவன் சாந்தியாக இருக்கணும் அப்படின்னுட்டா அவனுக்கு வேண்டியது தானமும் தர்மமும், மீதி எதுவும் கூட வராது. இவன் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் அவனால் எந்தெந்த விதத்தில் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணினானோ அதுதான் அவன் கூட வந்து அவனை அந்த அவன் இப்போ இடைப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கானே மறுபிறப்புக்கு முன்பாக அந்த உலகத்தில் அவனை அமைதியாகவும் சாந்தியாகவும் ஆனந்தமாகவும் வைக்கும். அதைத்தான் அந்த அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் அந்த பழமொழியை தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க. தனக்கு மிஞ்சினது தான, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மங்கிறது பழமொழி அல்ல, பெரியவர்கள் சொன்னது அதல்ல. தனக்குன்னு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான். நீ இவ்வளவு சம்பாதிச்சியே, இவ்வளவு வீடு கட்டினியே, இவ்வளவு கார் வாங்கினியே, இவ்வளவு சொத்து சேர்த்தையே, அதெல்லாம் உன் கூட வரப்போறதில்லப்பா, அதெல்லாம் வேற யாரோ எடுத்துக்க போறா. ஆனால் உனக்குன்னு சிலது கூட வரப்போறதே, உனக்குன்னு மிஞ்சி உன் கூட வரப்போறதே. அந்த மிஞ்சின்னு உன் கூட வரப்போறது என்ன அப்படின்னா தனக்குன்னு மிஞ்சினது. உன்னை பற்றி யாருமே கவலைப்பட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அவரவர்கள் அவரவர்களுடைய லீவு, அவர்களுடைய பணம், உன்னுடைய சொத்து, டாக்டர் பில்லு, இதை பற்றி தான் கவலைப்பட போகிறாள். தவிர நீ எந்த உலகத்துக்கு போகிற, நீ சந்தோஷமாக இருக்க போறியா, நீ ஆனந்தமாக இருக்க போறியா, நீ சாந்தியாக இருக்க போறியான்னு யாரும் கவலைப்பட போகிறதில்ல. அதுக்கு நீ தான் கவலைப்படணும். நீ உயிர் வாழும்போதே கவலைப்படணும். நீ உயிர் வாழும்போதே கவலைப்படணும்னா நிறையா தான தர்மங்களை பண்ணினா அதுதான் உன்னை வந்து அந்த லோகத்தில் போய் சௌக்கியமாக வைக்கும். தான தர்மங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவு மனித பிறவியில் உன்னால் எந்தெந்த விதத்துலலாம் நல்லதை சம்பாதிச்சுக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோ, அவ்வளவுதான். எனக்கு முடியல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு உட்காராது. யாரோ ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறா, அன்னதானம் ரொம்ப பெருசு இல்லை. அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது அவர் பணக்காரர் சார் அன்னதானம் பண்ணுறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காத. அந்த இடத்துல போ, சாப்பிட்றா இல்லையா, எல்லாருக்கும் பத்து டம்ளரில் தண்ணி விடு, கூட சர்வ் பண்ணு. அவர் பண்ண ஒரு நல்ல காரியத்தில் ஒன்னால் எந்த விதத்தில் ஈடுபடுத்திக்க முடியுமோ அந்த இடத்துல ஈடுபடுத்திக்கும், அதுவும் புண்ணியந்தான். அதுதான் ரொம்ப பெருசு. எல்லாருக்கும் சாதம் எடுத்து போடு, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா எடுத்து கொடு, ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொண்டு செய்ய முடியும்னா செய். கோவிலுக்கு போறியா, பிரகாரத்தை சுற்றி வர, அந்த இடத்துல நாலு புல்லு பிடுங்கி முளைச்சிருக்கு, பிடுங்கி போடு. தேங்காயோட கொட்டாங்கச்சி கடக்கு கீழே நாலு பேர் பக்தர்கள் வந்தால் காலில் குத்தம், தூக்கி எடுத்து போடு. கோவிலில் ரெண்டு இடத்துல ஒட்டடை இருக்கா, எடுத்து அடி. கோவில் ஏதாவது அசுத்தமாக இருக்கா, அந்த இடத்த க்ளீன் பண்ணு. இது நம்முடைய கோவில் அப்படின்னு நினை. ஒரு பசுமாடு வருதா, ரெண்டு புல்லை பிடுங்கி கொடு. வரவர்கள்ட்ட வெள்ளு வெள்ளுன்னு விழாமல் ரெண்டு வார்த்தை அன்பாக பேசு. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்கோ, சரியாக போயிடும். நான் கூட உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், தைரியமாக இருங்கோ. இத்தகைய கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது. நீங்கள் ரெண்டு வார்த்தை ஆறுதலாக சொல்லுங்கோ, அவர்களுக்கு அதுவே ஒரு பெரிய தெம்பாக போயிடும். அதனால் இனிமையான சொற்கள், எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மால் நல்லது பண்ண முடியுமோ, ஏதோ ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு நடக்கிறதுனா போய் உட்காந்துட்டு கேளு, நல்ல விஷயங்களை கேளு. கோவிலுக்கு போ. யாராவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி இருக்கார், அவரால் வந்து ரோடை கிராஸ் பண்ண முடியல, கொண்டு போய் விடு. அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடு. ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமோ இல்லைன்னா ஆர்ஃபனேஜுக்கு போய் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணு. இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் உன்னால் ஒரு நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ, எனக்கு முடியலை, எனக்கு முடியலை, எனக்கு வந்து பணம் இல்லை அதனால் நான் அதெல்லாம் பண்ண முடியாது, பணம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை நான் பணம் சம்பாதிச்சு